ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சில எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ என்னென்னா நேற்று வந்து த்ரீ ரோ சிக்ஸ்ட்டி அவங்க சார்பாக வந்து ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான விளையாட்டு திறமையை கொடுத்தாங்க அதுலேயும் மாசாக வந்து பார்த்தீங்கன்னா மணி செம்ம மாசா பண்ணியிருந்தார் ஒரு செம மொக்கையான ஒரு மூமெண்ட்டும் நடந்துச்சு என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சீசன் செவனில் எந்த விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோமோ இல்லையோ படிப்போட முக்கியத்துவத்தை கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுருப்பாங்கன்றது இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை காரணம் ஜோவிகாவுக்கு அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது அவங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் பர்சனலாக நடந்ததுனால அவங்களால படிப்பை கண்டினியூ பண்ண முடியல பட் அதுக்கு வந்துட்டு குரல் கொடுத்த விச்சித்திராவை வச்சு செஞ்சுருந்தாங்க கமல்ஹாசன் அவர்களும் வந்துட்டு படிப்பை பெருசாக வந்துட்டு முக்கியத்துவம் இல்லை நானே படிக்கவே இல்லை இவ்வளோ தூரம் வரலையா அப்படின்ற மாதிரியும் பவச்சலதரை அவருமே வந்துட்டு படிப்புலாம் அவ்வளோ பெருசாக இல்லை அப்போ படிக்காதவங்களுக்குலாம் வந்து கள்ளிப்பாலை வச்சு கொண்டுடலாமா அப்படின்னு கேட்ட விஷயங்களும் வந்துட்டு பெரிய அதிர்ப்பு அலைகளை வந்துட்டு ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி பவத் வெளியே வந்ததுக்கப்புறமா என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு கபலாசன் அவர்களும் லேட்டஸ்ட்டாக ஒரு எபிசோட் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு நான் இப்படி தான் படிக்க மாட்டேன் தான் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக ஒரு நாசுக்காக படிப்புக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார் ஸோ எந்த காலத்துலேயும் படிப்பு 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 ரொம்ப முக்கியம் சரிங்களா எஜுகேஷன் கண்டிப்பாக முக்கியம் அதுக்குன்னு டாக்டர் படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேறலாம் இன்ஜினியர் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படி கிடையாது படிப்பு பேசிக் சரிங்களா இங்கே ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம ஜோவிக்காக இருக்காங்க படிப்பு எவ்வளோ முக்கியம் இந்த பொண்ணு பாடுற கஷ்டங்களை பார்த்தாவது சிறந்துங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு காமிச்சு கூட வந்துட்டு அவங்களுக்கு படிப்பு வர வைக்கலாம் ஏன்னா நேற்று ஒரு டாஸ்க் நடக்குது இந்த நிறம் சுவை திடம்னு அதில் இவங்களுக்கு திடம்னு வருது அதில் வந்துட்டு பாடல் வரி வரும் அதை வந்துட்டு படித்து என்ன பாடல்னு சொல்லிட்டு அதை வந்து அங்கே எழுதணும் அது தமிழில் இருக்குது இந்த அம்மாவுக்கு தமிழ் வராது கொடுமை பாருங்கள் பேசுகிறது தமிழ் தமிழ்காரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் தமிழை பேச தெரியும் படிக்க தெரியாது ஆனால் இவங்க வந்துட்டு நான் எப்படியோ சாதிச்சுருவேன் அப்படி சாதிச்சிருவேன் எனக்கு வந்துட்டு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு வந்துட்டு படிப்பை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இவங்களை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு பெரியவங்க அங்கே வீட்டில் இருக்காங்களா கேட்டிங்கன்னா அவங்களும் வந்துட்டு அந்த கல்வியை பற்றி பெருசாக இல்லாமல் இங்கிலீஷ் பேசுனா மட்டும் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாதவங்க கஷ்டப்படுற பொண்ணு இவ்வளோ பெரிய நேஷனல் டிவியில் வந்துட்டு அவ்வளோ அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க ஏன்னா அதை பார்க்குறாங்க அதில் தமிழில் இருக்குது ஒன்றும் புரியல அவங்களே அங்கே வந்து கேட்குறாங்க நான் வந்துட்டு மூவி நேம் சொல்லணுமா சாங் நேம் சொல்லணுமான்னு அங்கே என்ன போட்டிருக்கு அதை படித்து சொல்லுங்கன்னா அதான் எனக்கு படிக்க வராதுன்ற மாதிரி முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் தினேஷ் தான் வந்துட்டு இருமா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு என்ன இதில் இருக்குது என்ன பண்ணணும் எல்லாத்தையும் தமிழ்லேயே சொல்கிறாரு அங்கே ரவீனா வர சமக்கலாக கலச்சாங்க அதான் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதுல்ல அதனால அவர் சொல்லி கொடுத்துருக்காரு லைட் டாப் கொழுத்து போட்டாங்க ஆனால் இவங்க வந்து இப்போ வந்து படணும் ஏன்னா ஜோவிகா வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் போனாங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு தமிழை கற்றுக்கணும் படிப்பு பேசிக் எஜுகேஷனில் தேவைப்பட்ட விஷயங்களை ஒரு டியூஷன்லேயாவது போய் கற்றுக்கணுன்றது என்னோடய கருத்து சரிங்களா ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த ஜோவிகா இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா அதே மாதிரி ஜோவிகா படிப்பு விஷயத்தை பற்றி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அதை எடுத்து சொல்கிறதுக்கு அங்கே ஆளும் இல்லை நீங்கள் ஜோவிகாவுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே